தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் பிடிஎஃப் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நண்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 225 டெஸ்ட்டும் வந்து நீங்கள் பிடிஎஃப் வழியாக வந்து எழுதி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கும் ஆப்ஷன் டீட்டெயில் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு நல்ல ப்ராட் நாலேஜ் கிடைக்கும். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு பயன்படும். லேட்டாக ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நீங்களே எப்போ வேணாலும் இந்த ரெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் வச்சுருக்கோம். ஓகேங்களா? முதலாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். இந்த யூனிட் வந்து நம்ம ஒரு 26 கேள்விகள் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். ஏ, இந்தியா 1952 ஆண்டு மக்களாட்சி நாடானது. பி, ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு வலிமையான அரசியல் கட்சி முறை மிகவும் அவசியமாகும். சி, அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பாகும். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மட்டும் தவறு. என்ன தவறு அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா 1952 ஆண்டு மக்களாட்சி நாடாகலை, 1950 ஆண்டே மக்களாட்சி நாடாகும். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, அரசியல் கட்சிகளின் மூன்று முக்கிய கூறுகளில் தவறான ஒன்றை தேர்க. அரசியல் கட்சியின் மூன்று முக்கிய கூறுகளில் தவறான ஒன்றை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி, வாக்காளர்கள். அதாவது மூன்று முக்கிய கூறுகள் யார் யார் அப்படின்னா, தலைவர், செயல் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள். இவங்க தான் அரசியல் கட்சியோட மூன்று முக்கிய கூறுகள். இது தவறானது வாக்காளர்கள். அடுத்தது பாருங்கள், அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா பொது கருத்துக்களை உருவாக்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக உள்ளன. என்னது? அரசியல் கட்சிகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயவும். கூற்று ஏ, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பி, இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் 6% ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த கூற்றுகளை ஆராய்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, பி மட்டும் சரி, ஏ வந்து தவறு. ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் 5 ஆண்டுகள் வந்து அந்த அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் போதும், கடைசி தேர்தலில் 6% ஓட்டு பெற்றிருக்க வேண்டா போகணும், அங்கீகரிக்கப்படும். சரிங்களா? 10 ஆண்டுகள் அல்ல. அரசியல் கட்சிகள் அரசியலமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்றுகின்றன. ஓகே. நான்காவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். ஏ, 3 வகையான கட்சி முறைகள் உள்ளன. பி, அவை ஒரு கட்சி, இரு கட்சி மற்றும் பல கட்சி முறை. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. 3 வகையான கட்சி முறை தான் இருக்குது, ஒரு கட்சி, இரு கட்சி மற்றும் பல கட்சி. ஐந்தாவது கேள்வி, பல கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் தவறான ஒன்றை தேர்க. பல கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் தவறான ஒன்றை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கியூபா. கியூபா தான் வந்து பல கட்சி முறை வந்து கியூபாவில் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. மேலும் எந்த நாடு அப்படின்னா, ஃப்ரான்ஸு. சரிங்களா? சரி, ஐயோ, தவறான ஒன்றை தெரிஞ்சுருங்க. சரி, மன்னிக்கவும், பல கட்சி முறை நாடுகளில் தவறான ஒன்றை தான் கியூபா தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை. இந்தியா, ஸ்வீடன், நார்வே மற்றும் ஃப்ரான்ஸ் நாடுகளில் தான் பல கட்சி ஆட்சி முறை. ஆறாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். ஏ, இங்கிலாந்தில் இரு கட்சி முறை செயல்பாட்டில் உள்ளது. குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி ஆகியவை இங்கிலாந்தில் உள்ள இரு கட்சிகள் ஆகும். இந்த கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, ஏ மட்டும் சரி. அதாவது இங்கிலாந்தில் இரு கட்சி முறை செயல்பாட்டில் உள்ளது என்பது சரி. ஆனால் அந்த இரண்டு கட்சியும் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் கிடையாது. ஏன்னா குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் அமெரிக்காவில் உள்ள இரண்டு கட்சிகளாகும். ஏன்னா அமெரிக்காவிலும் இரு கட்சி முறை தான் வந்து ஆட்சியில் உள்ளது. இங்கிலாந்தில் உள்ள இரண்டு கட்சிகள் என்ன அப்படின்னா, தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. இதுதான் வந்து இங்கிலாந்தில் உள்ளது. மேலும் பாருங்கள், சீனா, வடகொரியா மற்றும் கியூபா நாடுகளில் ஒரு கட்சி முறை உள்ளது. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய கூற்று. ஏ, இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பின்படி ஏற்படுத்தப்பட்டது. பி, சுதந்திரமான அமைப்பாகும். சி, தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது. டி,
இந்தியாவில் அனைத்து தேர்தல்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகின்றன. இதான் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய கூற்றுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏபிசி சரி. அதாவது இந்திய தேர்தலையும் அரசமைப்பின்படி ஏற்படுத்தப்பட்டது சரி, இது சுதந்திரமான அமைப்பு என்பதும் சரி, தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது என்பதும் சரி, ஆனால் இந்தியாவில் அனைத்து தேர்தல்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகின்றன என்பது தவறு. இந்திய தேர்தல் நடத்தாது, மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலெலாம் யார் நடத்துகிறாங்க, மாநில தேர்தல். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம முக்கியமாக கவனித்து பார்க்கணும், சரிங்களா? ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க பின்பற்றப்படும் விதிமுறைகளில் தவறான ஒன்றை தேர்க. தேசிய கட்சிக்கு வந்து எதெல்லாம் இருந்தால், இதில் எதா ஒன்று இருந்தால் தேசிய கட்சி அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற நம்ம புக்கில் படிச்சிருப்பீங்க. இதில் ஒன்று தவறாக இருக்குது, அது என்னது? நல்லா படித்து பார்த்துங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதாவது மக்களவைத் தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% பெற்றிருந்தால் தேசிய கட்சி சரி. 3 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% பெற்றிருக்க வேண்டும் என்பது தவறு. 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% பெற்றிருக்க வேண்டும். நல்லா கவனித்து படிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது இருந்தாலும் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் சரி. இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பதும் சரியானது. 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க வாக்கில் 6% பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்த்தாச்சு. அதே மாதிரியான அடுத்த கேள்வி, ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்க பின்பற்றப்படும் விதிமுறைகளில் தவறான ஒன்றை தேர்க. ஏ, மாநில சட்டமன்ற மொத்த இதனால் ஃபஸ்ட் நீங்கள் படித்து ஆன்சர்னு தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எது தவறு? மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட எது தவறு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏ மட்டும் தவறு, என்னென்னு பார்க்கலாம். மாநில சட்டமன்ற மொத்த தொகுதியில் 4% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது தவறு. மாநில சட்டமன்ற மொத்த தொகுதியில் வந்து 3% தொகுதி வெற்றி இருந்தால் போதுமானது. ரொம்ப சிம்பிள், ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது, மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருந்தால் மாநில கட்சி சரி. நாடாளுமன்ற தேர்தலில் 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்பது சரி. அப்படி இருந்தால் ஒரு மாநில கட்சிங்கிறது சரி. சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் மாநில கட்சி அங்கீகரிக்கப்படும், இதுவும் சரியானது. 10 கூற்றுகளை ஆராயவும். இந்தியாவில் கட்சிகள் 2 வகையாக உள்ளன. பி, 1952 தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்டது. சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நிரந்தரமான ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும். டி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. இந்த கூற்றுகளை ஆராயவும். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சி மற்றும் டி சரி. அதாவது இந்தியாவில் கட்சிகள் 2 வகையாக உள்ளன என்பது தவறு. இந்தியாவில் கட்சிகள் 3 வகையாக உள்ளது. தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி அல்லது சுயேட்சிகள். தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சிகள், இதுதான் 3 வகையாக உள்ளது. தேர்தல் சின்னங்களான வெளியிடப்பட்ட ஆண்டு 1968, 1952 கிடையாது, சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நிரந்தரமாக ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும் என்பது சரியானதே. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது என்பதும் சரியானதே. 11 அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது பற்றிய குறிப்புகளை ஆராயவும். ஏ, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். பி, வாக்காளர் அட்டையுடைய 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். டி, ஏதேனும் கொள்கையை பின்பற்ற வேண்டும். இதில் குறிப்புகளை ஆராயவும், எது சரியானது? இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏபிசி சரி, டி தவறு. அதாவது இந்திய தேர்தலில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது சரி, வாக்காளர் அடையாள அட்டை உடைய 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பது சரி, கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது சரி, ஏதேனும் கொள்கையை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. கொள்கைங்கிறது கட்சிக்காக அவங்களா உருவாக்குறத வழியே, அது ரூல் கிடையாது, சரிங்களா? 12
எதிர்கட்சி பற்றிய கூற்றுகளை ஆராயும். ஃபஸ்ட்டு கூற்று நல்லா படிச்சுக்கோங்க. ஏ, தேர்தலில் பெரும்பான்மை கொண்ட கட்சி. பி, இதன் தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டு இருப்பார். சி, அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் சட்ட மசோதாக்களை உருவாக்கும். டி, மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட மிக அவசியமான ஒன்று. இது எதிர்கட்சி பற்றிய கூற்று. இதோட நாலு ஆப்ஷன் இருக்கு, எது சரி? ஆன்சர் ஆப்ஷன் சி, பியும் டியும் சரி. பார்க்கலாம். தேர்தலில் பெரும்பான்மை கொண்ட கட்சி எதிர்கட்சி கிடையாது, அது வந்து ஆளும் கட்சி. இதன் தலைவர் எதிர்கட்சியோட தலைவர் வந்து கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். சரி, அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் சட்ட மசோதாக்களை உருவாக்குவது எதிர்கட்சி கிடையாது, அதை விமர்சிக்கிறது தான் எதிர்கட்சி, உருவாக்குவது ஆளும் கட்சி. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட மிக அவசியமான ஒன்று எதிர்கட்சி என்பது சரி. அதேபோல் ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை எதிர்கட்சிகள் கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது, தேர்தல் சின்னங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராயும். எல்லாமே கூற்றுகளாக கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் கொண்டு வராச்சு. ஓகேங்களா? கூற்றுகளை ஆராயும், கொஸ்டின்லாம் படிச்சுங்க. நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏ, பி, சி, டி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் சி. சாரி, பார்க்கலாம். ஒரு தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறொரு தேசிய கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது. சரி, ஒரு மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறொரு மாநில கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்பது தவறு. இதே மாதிரி கட்சிகள் இருக்குது, அதை சொல்கிறேன். விலங்குகளின் சின்னத்தை வழங்கக்கூடாது என்பது சரி. விதிவிலக்காக புலி மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்களை மட்டும் பயன்படுத்தலாம் என்பது தவறு. யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்களை பயன்படுத்தலாம். சரிங்களா? பாருங்கள், மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் வில்லம்பு சின்னத்தை பெற்றுள்ளது. அப்போது ஒரு மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறொரு மாநில கட்சிக்கு ஒதுக்கலாம். சரிங்களா? அடுத்த புபா கொஷின், இரு கட்சி முறை என்பது. இவற்றுள் எதுவும் இல்லை. சரிங்களா? எதுவுமே இருகட்சி முறைக்கு உரியது கிடையாது. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொதுநலன். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா. அடுத்தது, மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள். நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். தேர்தல் ஆணையம். 21. அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க, ஆனால் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், தப்பிடுவோம். குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. 22. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஸ் அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. 23. எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பார். எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர். 24. பொறுத்துக, மக்களாட்சி, தேர்தல் ஆணையம், பெரும்பான்மை கட்சி, எதிர்கட்சி. ஆன்சர் வந்து 3421. மக்களாட்சினா மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்துவதுதான் தேர்தல் ஆணையம். பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைக்கிறது. எதிர்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிக்கிறது. 25. கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்து பொருத்தமான தேர்வு செய்க. சரியானதை தேர்வு செய்யும். 25. நாட்டிலுள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். சரி, தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. சரி, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது என்பதும் சரி. அனைத்தும் சரியானது. 26. கொஸ்டின்லாம் பாருங்க. கூற்று, பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம், தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். இதுவும் கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். திறந்து தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.